ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு சூப்பரான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பிளாட்டை ஒன்று வாங்கி போடலாம். இப்போ ஒரு 10 to 15 lakhsல சின்ன பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்குற பட்ஜெட்டில் ஒரு லேண்டு வாங்கி போடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பராக இருக்குங்க. ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தாங்க நம்ம போடுற எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம பிளாட் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரை பக்கத்தில் காரணை புதுச்சேரி ரோட்டில் அமைஞ்சிருக்கேங்க உங்களுக்கு. ஸோ இந்த ரோடை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ஜிஎஸ்டி அண்டு ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணுற ரோடு தாங்க இது. கேளம்பாக்கம்க்கு பேரல் ரோடு அது. கேளம்பாக்கம் ரோடு பார்த்திங்கன்னா அந்த சைட் ஜிஎஸ்டியும் இந்த சைடு ஓஎம்ஆரையும் கனெக்ட் பண்ணோம் உங்களுக்கு தெரியும். அதில் அதே மாதிரி இருக்கிற பேரல் ரோடு தான் ஊரை பக்கத்தில் இருக்கிற ரோடு தான் இது. இந்த சைட் ஜிஎஸ்டியும் அந்த சைடு ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இருக்குங்க உங்களுக்கு. விச் மீன்ஸ் கீரப்பாக்கம் வரைக்கும் போயிட்டிங்கன்னா கீரப்பாக்கம் லெஃப்ட் கண்டிகை, கண்டிகை ரைட்டு ஓஎம்ஆர். ஸோ அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க இந்த ரோட்டில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸும் இருக்குங்க உங்களுக்கு. பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது உங்களுக்கு, நிறைய பேர் ஆல்மோஸ்ட் 2000-3000 பேர் ஒர்க் பண்ணுற பட்டர்ஃப்ளை கம்பெனி இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, நிறைய பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் இந்த ரோட்டில் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டே போகலாங்க உங்களுக்கு. இங்கே நார்மலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 28-30 lakh வந்துடுங்க உங்களுக்கு. இந்த ரோட் சைட் போகும்போது உங்களால் ரைட் சைடில் பார்க்க முடியும் நிறைய லேஅவுட்ஸு, பெரிய பெரிய கெட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டு. இப்போ பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுங்க. டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் 28 lakh 30 lakh வருங்க உங்களுக்கு. அப்பார்ட்மெண்ட்டே இந்த ரேட்டில் இருக்கீங்க. இங்கே நியூ லேஅவுட் போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா 2500-2600 rupees சொல்லி சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம பிளாட்டை பற்றி பார்ப்போங்க. நம்ம பிளாட்டை பொறுத்த வரையில் பிளாட் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஜிஎஸ்டி ரோடு ஊர பக்கத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3.5 kilometerலங்க. நியர்பை பஸ் ஸ்டாப் பட்டர்ஃப்ளை கம்பெனி பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு 500 meters. இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டர்ஃப்ளை கம்பெனி, சரிங்களா? இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜஸ்ட்டு 500 meters நம்ம பிளாட்டுங்க. ஓவரால் பிளாட் ஏரியா பார்த்திங்கன்னா 2150 square feet, சரிங்களா? ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்க பிளாட் இது. டிடிசிபி அப்ரூவ்டு, ஃப்ரண்டேஜ் 40 feet வருங்க. இவ்வளோ பிளாட்டை மொத்தமாக எடுக்கிறது இருந்தாலும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி பிளாட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக பண்ணித்தரலாங்க. 1000 square feet அப்ராக்ஸாக 1000-1050 square feet உங்களுக்கு வருவோங்க. நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோ ரெசிடென்ஷியல் இருக்குது பாருங்கள் இந்த ஏரியாவில். சூப்பரான லொக்கேஷனுங்க. இங்கே இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை அது இதுன்ட்டு எதுவுமே இல்லை. இந்த மழை டைமில் ஃப்ளட் ஆகிற பிரச்சனையும் இங்கே இல்லை. நல்ல ரெசிடென்ஷியலு. ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes தான் ஆகுங்க பைக் எடுத்து டிரைவ் போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ கனெக்டிவிட்டிக்கெலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நிறைய வீடுகள் இருக்க ஏரியா, நல்ல சேஃப்டியான ஏரியாவும் கூட. ஸோ டார் ரோட்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ள இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் ரோடு வரும். உங்களுக்கு நல்ல ரெசிடென்ஷியல் பார்க் வேறு. நம்ம லேஅவுட்டில் 2 parks இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா எனி பேங்க், எந்த பேங்காக இருந்தாலும் லோன் போகலாங்க நீங்கள். ஸோ லேண்ட் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ரெசிடென்ஷியல் இருக்க இடம் பார்க்க முடியும். நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு 20-25 வீடுகள் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆஸ் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 2150 square feet ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான பிளாட்டு. இதில் உங்களுக்கு 1000 square feet வேணும்னா 20-50 அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரலாங்க. இல்லை மொத்தமாக பிளாட் வேணும்னாலும் பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ பிளாட்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ பிளாட்டோட ப்ரைஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களால் பார்க்க முடியும் இந்த கல் போட்டிருக்கோம் உங்களுக்கு. பிளாட் நம்பர் S1 அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கே 2 கல் பார்க்க முடியும் உங்களால். ஸோ ஃப்ரண்டேஜ் 40, டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50ங்க. 40-50ங்க கச்சிதமான சைஸு. ஆன் 30 feet ரோட்டில் இருக்குது. கார்னர் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட். ஸோ நம்ம ஸ்ட்ரீட்லேயே 2 வீடு இருக்குதுங்க. சூப்பரான பிளாட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவாக இருக்கும். உடனே வீடு கட்டிட்டு வரணுன்னா நம்ம ஸ்ட்ரீட்டில் 2 வீடு இருக்குது. உங்களோட தனிப்பட்ட விருப்பம்தாங்க. நம்ம பிளாட்லேருந்து கரெக்டாக வந்து ஜிஎஸ்டி ரோடு 3.5 kilometers, மஃப்சல் டிப்போ 5.5 kilometers. பார்த்துக்கோங்க, மஃப்சல் டிப்போலேருந்து கரெக்டாக ஒரு 5 to 6 kilometersில் கோயம்பேடு நம்மளுக்கு பெரிய எக்ஸாம்பிள். கோயம்பேடை சுற்றி இருக்கும் 5-6 kilometers எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆக போகிற இடம் தாங்க இது. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு 1 to 1.5 வருஷத்தில் கூட தாராளமாக வீடு கட்டணும்னு பிளான் இருக்கவங்க கண்ணை மூட்டு இதை வாங்கி போடலாம். 1 வருஷம் வச்சுட்டு கூட அப்படியே நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இல்லை இமீடியட்டாக வீடு கட்டணும்னா தாராளமாக கட்ட ஆரம்பிங்க. வந்து பாருங்கள், பஸ் ஃபெசிலிட்டிலாம் நிறையவே இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். இப்போது 55K பஸ் வருது உங்களுக்கு. தாம்பரத்துலேருந்து கூடுவாஞ்சிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. பஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஷேர் ஆட்டோஸும் இருக்குதுங்க.
ஸோ எனி டைம் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நல்ல டெவலப்மெண்ட்ஸ் நிறையவே சூப்பர் மார்க்கெட் ஷாப்ஸ் கிளினிக்ஸ்லாம் அந்த ரோட்லேயே இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே நீங்கள் ஜிஎஸ்டி போகணுன்ற அவசியமே இல்லைங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம், சிட்டிக்கு அவுட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு செங்கல்பட்டு திண்டிவனம் எங்கெங்கேயோ போயிட்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சிரீங்க, சிட்டிக்கு ஒட்டி இருக்கிற ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு சீக்கிரமே பல மடங்காகும். அதனால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். ஓகேன்றவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வீடு கட்ட பிளான் இருக்குன்னு சொல்கிறவங்க, இந்த பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கவங்க, தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகேனா ஃபர்தராக பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ சூப்பரான பிளாட்டுங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளாட்டுங்க. 2000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலும் சரி, 1000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாலும் சரி, பெஸ்ட் ப்ரைஸாக பார்த்து பண்ணிக்கலாம். டைரெக்டாக நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக விசிட் வந்து பாருங்கள். எவ்ரி திங் இஸ் ஓகேனா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். Thanks for watching our channel.